ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். துலா, குடும்பம், குரு, சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. சுக்கிரன் ஆடி 12 தேதி வரை சாதகமாக உள்ளார். ஆடி 13 தேதியில் அவர் வக்ரகதி அடைவதால் அதன் பிறகு அவரிடமிருந்து எந்த நன்மையையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. போதுமான அளவு பணவரவு இருக்கும். பல ஆண்டுகளுக்கு ஒருமுறையே ஏற்படக்கூடிய கிரக கூட்டணியினால் சென்ற பல வருடங்களாகவே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் துலாம் ராசினர்தான். வேறு எந்த ராசினரும் துலாம் ராசினரை போன்ற துன்பங்களையும் சென்ற 3.5 வருடங்களில் அனுபவித்ததில்லை. ஆதாரம் பிருஷத் சம்சிதை மற்றும் உத்திர காலாருதம் ஆகிய பண்டைய ஜோதிட நூல்கள். அந்நிலை தற்போது மாறி வருகின்றது. குடும்பத்தில் அமைதி நிலவும். நிதி நிலைமை திருப்திகரமாக மாறும். சனியின் வக்ரகதியினால் சிறிய உடல் உபாதைகள் உண்டாகும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகம் சனி பகவான் மீண்டும் அர்த்த சாஸ்தாக ராசியை நோக்கி வக்ரகதியில் திரும்பி உள்ளதால் அன்றாட கடமைகளில் கவனமாக இருத்தல் அவசியம். சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடும். 12 ராசிகளில் சனி பகவானின் திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்த ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசியில்தான் சனி உச்ச பலம் பெறுகிறார். ஆதலால் பிரச்சனைகள் எதுவும் கடினமாக இராது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். இருப்பினும் சிறு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் விற்பனையில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும். ஏற்றுமதி துறையினருக்கு எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையும். கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படும். மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்ற நிலையில் நீடிப்பதால் படிப்பில் மிகுந்த சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலும் அதிகரிக்கும். மாணவர்களை தங்கள் குழந்தைகளாகவே கருதும் ஆசிரியர்கள் ஆசிரியைகளும் உங்களுக்கு அமைவார்கள். இம்மாதம் உங்களுக்கு கல்வியில் ஏற்படும் முன்னேற்றத்திற்கும் இது ஓர் முக்கிய காரணமாகும். பெண்மணிகள் குடும்ப சூழ்நிலை அமைதியையும் மன நிறைவையும் தரும். கூடிய வரையில் அதிக உடல் உழைப்பை தவிர்க்கவும். ஏனெனில் சனி பகவான் அர்த்தாஷ்டக தோஷத்தை அவரது வக்ரகதி சஞ்சாரத்தினால் ஏற்படுத்தியுள்ளார். மற்றபடி பிரச்சனை இல்லாத மாதமாகும் இந்த ஆடி. பரிகாரம் திங்கட்கிழமைகளில் மாலையில் சந்தியா காலம் எனப்படும் நேரத்தில் மாலை 6:00 முதல் 6:40 வரை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வரவும். ஒவ்வொரு துளி நெய்க்கும் அதன் மூலம் சுடர்விட்டு ஒளி வீசும் தீபத்திற்கும் அளவற்ற தோஷ பரிகாரம் சக்தி உள்ளது. ஆதாரம் பூர்வ ஜென்ம நிர்ணய சாரம். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 24 பிற்பகல் முதல் 26 இரவு வரை.